ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விராம் கிச்சன். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி ஸ்வீட் சாங் செய்ய போகிறோம். ஒரே ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்து அதை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 10-12 அளவுக்கு பாதாம் பருப்பு, அதே அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் தேவைப்பட்ட நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு 1 கப் அளவுக்கு நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், மீடியம் ஃப்ளேம் கொண்டே வரக்கூடாது. ஒரு 7-8 நிமிஷம் வந்து மெல்ல வறுத்து கொடுத்தோம்னா அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகி மனம் வந்து நல்லா வெளிவர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பால் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் 1 கப் அளவு சேர்த்துக்கிங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பால் பவுடர் இல்லை, எனக்கு அதனால் நான் சேர்த்துல வேணும். 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மசித்து குடித்து நல்லா சுருளை சுருளை வதக்கி கொடுக்கணும். பால் பவுடர் ஆட் பண்ணி இன்னுமே வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அது பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மசித்து கொடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பைய. இப்போ இந்த மாதிரி சைஸுக்கு வந்து நல்லா தட்டி கொடுத்துட்டு உள்ளே வந்து அந்த பாதாம் பருப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சைஸ் வந்து உருட்டி எடுத்துக்கிங்க. உருண்டையாகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தட்டையாகவும் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. ஒரு 10 நிமிஷம் ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இதுக்கு மேலே வந்து நல்லா முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ ஏதாவது வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியான மதத்தில் ஒரே 1 கப் ரவை வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.